அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினம் ஒரு சிந்தனையில் உணவே மறந்துல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவதானியங்களில் ஒன்றான மொச்சை கொட்டையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். மொச்சை கொட்டையை பற்றிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ஆரோக்கிய நன்மைகள், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், ஊட்டச்சத்துக்கள், சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள், இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். நம்ம எப்போவுமே சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அப்படி ஆரோக்கியம் நிறைந்த உணவாக காய்கறி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சில பேர். ஆனால் காய்கறிகளை விட அதிகமான சத்துக்கள் வந்து சில தானியங்களிலும் பயிர் வகைகளுமே இருக்குன்னே சொல்லலாங்க. உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட ஊட்டச்சத்து மிக்க உணவு தான் இன்றைக்கும் அவங்களோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம்னே சொல்லலாங்க. இன்றைக்கி நம்ம மருந்தே உணவுக்கு மாறி போயிட்டோங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க. நிறைய நோய்களை நம்மளே இன்வைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நம்ம உடம்பை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம என்னங்க செய்யணும்? பழைய உணவு முறைக்கு மாறணுங்க. இன்றைக்கி ஒரு மெசேஜ் பார்த்தங்க காலையில், அதாவது கிராமத்துக்குள் நுழையிறது கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. உண்மையிலேங்க ஆன்லைன் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருக்கு. ஆனால் நம்மளாம் நகர வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் கிராமங்களை பார்த்து தான் நம்ம நிறைய விஷயங்களையும் கற்றுக்கிறோம். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அவங்க வந்து மாறாமே இருக்கிறாங்க. இந்த உணவு பழக்க வழக்கத்தில் ஏங்க மாறுறீங்க? அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டேய் உன்னதான்டா, என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். பார்க்கும்போது இந்த வடிவேலு டைலாக் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஐயா நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தாங்க இருக்குது. வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க ஐயா, நீங்களே தயவுசெய்து உணவு பழக்க வழக்கங்களெல்லாம் மாற்றிக்காதீங்க. ஃபேமஸ் மகாத்மா காந்தி கோட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா லைஸ் இன் இட்ஸ் வில்லேஜஸ், இந்தியாவோட எதிர்காலமே அதன் கிராமங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் பெங்களூரில் அவரே பேலா மேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்கங்க. இந்த அவரைக்காய், அதாவது மொச்சக்காயை வச்சு, அவங்க அவரைக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மொச்சக்காயை வச்சு 100க்கும் அதிகமான உணவுகள் வந்து அந்த மெனுவில் இடம்பெறுதுங்க. டைரெக்டாக அவங்க வந்து விவசாயிகள் ஃபார்மர்ஸ்டேருந்தே அவங்க வந்து வாங்குகிறாங்க. எந்த மீடியேட்டர்ஸும் கிடையாதுங்க. ஆரோக்கியமான உணவுகளில் வந்து மொச்சைக்கொட்டைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாங்க. மொச்சையும் அவரையும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான். மொச்சைக்காயோட தோலை வந்து சாப்பிட முடியாது, ஹார்டாக இருக்கும். ஆனால் அவரைக்காயை வந்து நம்ம தோலோடு சமைச்சு சாப்பிட்லாங்க. புரதச்சத்துக்கள் நிறைந்தது இந்த மொச்சைக்கொட்டை. இதை வந்து ஒரு புரத சுரங்கம்னு கூட சொல்லலாங்க. தைப்பொங்கலில் மொச்சைக்காய்க்குன்னு முக்கியமான இடம் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டையை வந்து வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. வாய்வு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குதுங்க. இஞ்சி பூண்டு சேர்க்குறது, பெருங்காயம் சேர்க்குறது, இந்த மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகளை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மொச்சைக்கொட்டையில் பார்த்திங்கன்னா வெள்ளை, கருப்பு, சிவப்பு, மரமொச்சை, நாட்டு மொச்சைன்னு பல வகைகள் இருக்குதுங்க. இதோட ஆரிஜின் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்பிரிக்காங்க. ஆப்பிரிக்காவில் பயிராக்கப்பட்ட பழமையான தாவரம் இதுன்னே சொல்லலாங்க. நமீபியாவில் பார்த்திங்கன்னா இந்த மொச்சையோட வேரை வந்து இதய கோளாறு, ஹார்ட் ப்ராப்ளமுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. கென்யாவில் உள்ள கிக்யூ ட்ரைபல்ஸ் வந்து, அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு, லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு இந்த மொச்சல் பயிரையும் வாழைப்பழத்தையும் காலங்காலமாக கலந்து கொடுத்துட்டு வராங்கங்க. ஈவன் நம்மளுடைய தமிழ் இதில் வந்து கோர உஷ்ணம் தணிக்குங்கிற சித்தர் அகத்தியரோட பாடல் வரியின் மூலமாக அதிகமான உடல் சூட்டை வந்து மொச்சை காய் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுதுங்க. ஸோ இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த மொச்சைக்காயை வந்து நம்மளும் உணவில் சேர்த்துக்கணுங்க. அது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில்னா இந்த காய் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஆக்சுவலாக நான் எப்போ ஊருக்கு வரணும் எனக்கு அந்த டயத்தில் கிடைக்காதுங்க. மோஸ்ட்லி இந்த நான் டிசம்பர் ஜனவரியில் வந்தேன்னா இந்த காய் வந்து நான் வாங்கி
சமைப்பேன். பட் ஃபாரினில் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து கிடைக்காது, முச்சக்காய் அவரைக்காய் வேணால் கிடைக்கும். ஸோ நம்ம ஊரில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. என்னோடய ஃபேவரேட்டு இது முச்சக்காயின்னே சொல்லலாங்க. ஓகேங்க, இதோடைய நியூட்ரிஷ்னல் ஃபேக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர், கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க், ரிபோஃப்ளவின், நியாசின், விட்டமின் B6, ஃபோலேட், விட்டமின் இ, விட்டமின் கே, எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டதாங்க இந்த முச்சைக்காய். ஓகேங்க, முச்சைக்காயோடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். மொச்சைக்கோட்டையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்குது. இந்த மொச்சைக்காயில் ஐசோஃப்ளேவன்ஸ் வந்து இருக்குதுங்க. இது வந்து பைட்டோ ஈஸ்ட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைட்டோ மீன்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ், பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு. இந்த ஐசோஃப்ளேவன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஹார்ட் டிசீஸ் அபாயத்தை, இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்குதுன்னே சொல்லலாம். இதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இந்த ஐசோஃப்ளேவன்ஸ் வந்து கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸாக செயல்படுதுங்க. ஐசோஃப்ளேவன்ஸ் வந்து மார்பக புற்றுநோயை, அதாவது பிரஸ்ட் கேன்சரை தடுக்கிறதா ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், உங்களுக்கு நீரிழிவு பாதிப்பு இருந்துச்சுன்னா மொச்சக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஃபைபர் கண்டென்ட்டு இதில் இருக்குது. பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ரத்த சர்க்கரை அளவை வந்து சீராக வைக்குது. மொச்சப்பயிரை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா சர்க்கரை நோய் வரதை முன்கூட்டியே தடுக்கலாங்க. அடுத்ததான் கர்ப்பம் தொடர்பான பிரச்சனைகள். காய்ந்த மொச்சையும் பச்சை மொச்சையிலையும் பார்த்திங்கன்னா ஃபோலேட் சத்து வந்து அதிகமாகவே இருக்குங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஃபோலேட் வந்து ரொம்பவே அவசியம். அவங்களுக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட மூளையில் நரம்பு தொடர்பான பாதிப்புகள், முதுகு தண்டு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கப்படுதுங்க இந்த மொச்சைக்காய் சாப்பிட்டா. பெண்களோட வரப்பிரசாதம்னே சொல்லலாம். பெண்களுக்கு தேவையான அத்தனை மருத்துவ குணங்களுமே இந்த மொச்சைப்பயிரில் இருக்குங்க. கரிச்சி தேய்வு, குறைந்த எடையோட குழந்தை பிறக்கிறது, ப்ரீமெச்சூர் பேர்த், மொச்சைப்பயிர் வந்து தடுக்குதுன்னே சொல்லலாம். அதே சமயம் அதிகமாக மொச்சையை சாப்பிட்டாலுமே குழந்தைக்கு வந்து அனீமியா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு ரிசர்ச்சில் சொல்லுது. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது அந்த பார்க்கின்சன் டிசீஸ், அது வந்து நோயை தடுக்க உதவுதுன்னே சொல்லலாம். அல்சைமர், பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்க மொச்சைக்காயை எடுத்துக்கலாம். இதில் பொட்டாசியம் வந்து இருக்கிறதுனால மூளை செயல்பாட்டுக்கு உதவுதுங்க. இல்லை அறிவாற்றல் செயல்திறனை வந்து மேம்படுத்துது இந்த மொச்சைக்காய். அடுத்ததான் இரத்த அழுத்தம். மொச்சை பயிரில் மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுதுன்னே சொல்லலாங்க. எல்டிஎல் கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை வந்து அதிகரிக்க செய்யுதுங்க இந்த மொச்சைக்காய். அடுத்ததான் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னே சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யுதுங்க. அடுத்ததாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்து நல்ல மண் நிலைமை வந்து அதிகரிக்குது. மன அழுத்தத்தை வந்து தடுக்குது. வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு உகந்த காயினே சொல்லலாங்க. இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக போன், எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த மொச்சைக்காய் வந்து சிறந்த காயாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய ஐசோஃப்ளேவன்ஸ் போன் ஸ்ட்ரென்த்தை பண்ணதுக்கு ரொம்பவே உதவுது. எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை வந்து குறைக்குதுன்னே சொல்லலாம். மெக்னீஷியம், கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை வந்து ஸ்ட்ராங் ஆக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இம்யூன் பூஸ்டராக செயல்படுது. ஆஸ்டியோபரோசிஸ், அந்த மெனோபாசிஸ் டயத்தில் ஏற்படக்கூடிய இந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை வந்து தடுக்குதுன்னே சொல்லலாம். மெனோபாஸில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மொச்சைக்காயை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக இரத்த சிவப்பணுக்கள். உடலில் இரத்த சிவப்பணுக்கள் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்க வந்து இந்த மொச்சைக்கொட்டையை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. மொச்சைக்கொட்டையில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இந்த மொச்சைக்கொட்டை சாப்பிட வேண்டியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க, மன அழுத்தம் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்லாம். மொச்சைக்கொட்டை வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க, வாதம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் மொச்சைக்கொட்டையை வந்து தவிர்க்கிறது அப்படி நல்லது அப்படிங்கிறாங்க. மொச்சைக்கொட்டை வந்து நன்மை தரக்கூடியதாக இருந்தாலுமே அதை வந்து சரியான அளவில் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது தாங்க உடம்புக்கு நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க, அளவாக சாப்பிடுங்க, வளமாக வாழுங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள், மொச்சைக்கொட்டையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.